ஹல்லேலூயா. இந்த கலாத்தியர் 6 9 வசனத்திலே சோர்ந்து போகாதிருங்கள். எப்படி இருங்கள்? சோர்ந்து போகாதிருப்போமாக. ஏற்ற வேளையிலே நாம் அறுவடை செய்வோம். அதுலப்பா இந்த கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு எழுதின போது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை அந்த 9 வசனத்தில் குறிப்பிடுகிறார். நாம் சோர்ந்து போகாதிருப்போமாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக பாடுகள், உபத்திரவங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் நாம் கடந்து போயிருக்கலாம். ஆனால் பவுல் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, சோர்ந்து போகாது இருப்போமாக. ப்ரைஸ் தி லார்ட். அப்படி நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் என்ன பெறுவோம்? ஒரு அறுவடையை நாம் என்ன செய்ய முடியும்? அதனுடைய பலனை நாம காண முடியும். நீங்க வெளிப்படுத்தல் 7:17 நீங்கள் வாசித்தால் கிறிஸ்துவனுடைய அந்த வருகையில நடக்கிற காரியங்கள், தேவன் தாமே நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் என்ன செய்வார்? அவர் துடைப்பார். இன்றைக்கு நமக்கு பல நெருக்கங்கள், பல கண்ணீரின் அனுபவங்கள் காணப்படலாம். ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன் செல்வோம் என்றால் அந்த வெளிப்படுத்தல் 7:17 அவனுடைய கடைசி பாகத்துல சொல்லும்போது தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவற்றையும் என்ன செய்வார்? துடைப்பார். கண்ணீரை துடைக்கிற தேவனை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு சோர்வுகள் வரலாம், நமக்கு சில அலலியா அமேன் சில சோர்வுகள் நம்மை அதிகமாய் அலலியா என்ன செய்யலாம், நம்மை ஆழ்த்தலாம். ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடி ஓட்டத்தை முடித்தால் நாட்கள் கடந்து வரும், தேவன் தாமே நம்முடைய கண்ணீர் யாவற்றை என்ன செய்வார்? துடைப்பார். 21 வெளிப்படுத்தல அதனுடைய 4 வசனத்துல தேவன் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லிட்டு இனி துக்கம் இல்லை, வருத்தல் இல்லை, வருத்தம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, தேவன் நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் என்ன செய்கிறார்? துடைப்பார். அப்ப இன்றைக்கு நமக்கு நெருக்கங்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில பல அனுபவங்களை நாம் கடந்து போனாலும் இதை தாண்டி நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இப்ப நாம வாழுகிற வாழ்க்கை இதோடு முடிந்து போகிறது அல்ல, இதை தாண்டி கர்த்தர் நமக்கு மகிமையான வாழ்க்கை என்ன செய்யிருக்கிறார்? அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால நாம் அதுல சோர்ந்து போகாதிருப்போம் என்றார். நாம் எதை பார்க்க வேண்டும்? நாம் இனி வரக்கூடிய அந்த நாட்களை நாம் நோக்கி பார்த்து ஜீவிக்க வேண்டும். அதுலயே 1 அதனுடைய 1 அப்படியே 13 வசனத்துல நாம் வாசித்தால் ஆகையால் உங்களுடைய மனதின் அறையை நீங்கள் கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது கிருபையின் மேலே அதில் அவர் வெளிப்பட போகிறார். அப்படி அவருடைய அந்த வெளிப்படுதலின் நாளிலே நமக்கு கர்த்தர் பிரதிபலன்களை தருவார், கண்ணீரை துடைப்பார், நம்மை மகிமையாய் வைப்பார் என்று அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும். எதிலே வாழ வேண்டும்? அதிலே நாம் எப்படி இருக்க கடவோம்? நாம் நம்பிக்கையாய் இருக்க கடவோம். ப்ரைஸ் தி லார்ட். அதனால நாம் கீழானவைகளை அல்ல, இந்த பூமியில நம்முடைய சூழ்நிலைகளை அல்ல நாம் நோக்கி பார்க்க வேண்டியதெல்லாம் அல்லது மேலானவைகளை, எதை? அவருடைய வருகையில நமக்கு வைத்திருக்கிற அந்த பிரதிபலன்களை அல்லது நாம் அதை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டியது அவசியம். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்பாருங்க, இந்த உலகத்தினுடைய பாடுகள் நம்மை அசைக்காதபடிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் உறுதியாயிருக்க வேண்டும்.
அதுல பல சமயத்தில் அதான் பேதுரு அந்த ஒன்று பேதுருல அவர் இந்த பாடுகளை குறிப்பிடும் போது ஒன்று பேதுரு அதனுடைய 4:12 அவர் சொல்லும் போது உங்களுக்கு நேரிடுகிற இந்த பற்றி எறிகிற அக்கினி ஐயா பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி நடுவிலே பற்றி எறிகிற அந்த பிரச்சனைகளை அந்த போராட்டங்களை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அலலியா நினையாமல் திகையாமல் அதனுடைய அடுத்த வசனத்துல 13 அவர் சொல்லு கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து என்ன செய்யும்படியாய் மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நாம் யாரா இருக்கிறோம் பங்காளியா இருக்கிறதுனால நாம் என்ன செய்யணும் சந்தோஷம் அடைய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 Peter 4:12-13 அவர் சொல்லும் போது இன்றைக்கு உங்களுக்கு இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம வாழும் போது நமக்கு என்ன உண்டு அலலியா நமக்கு பாடுகளும் நமக்கு அலலியா போராட்டங்களும் உபத்திரவங்களும் பற்றி எரிகிற அக்கினியை போல எந்த அக்கினியை போல பற்றி எரிகிற அக்கினியை போல நமக்கு போராட்டங்கள் காணப்படலாம். ஆனால் அதோடு நாம் முடிந்து போவதில்லை. அலலியா அதற்கு அடுத்த வசனத்தில் என்ன பார்த்தோம் அவருடைய வருகையில அவருடைய மகிமை வெளிப்படும் போது என்றால் அவருடைய வருகையில நம்முடைய கண்ணீரை அவர் எப்படி மாற்றப் போகிறார் களிப்பாய் மாற்றப் போகிறார். நம்முடைய துக்கத்தை அவர் எப்படி மாற்றப் போகிறார் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உபத்திரவம் உண்டு நமக்கு துக்கம் உண்டு கண்ணீர் உண்டு வேதனைகள் உண்டு. இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டுங்கிறாரு உபத்திரவம் உண்டு தான் சொல்றாரு அவர். அதுல இருந்து ஒரு விசுவாசி தப்ப முடியாது. எல்லா விசுவாசிக்கும் கர்த்தர் என்னதான் வச்சிருக்கிறாரு உபத்திரவத்தை வச்சிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்பக்கத்திலும் என்ன செய்யப்படலாம் நெருக்கப்படலாம். ஒரே போராட்டங்கள் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து மறிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் ரபா. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போகல அந்த மகிமை வெளிப்பட போகிறது என்று சொன்னால் அல்லது அவருடைய வருகை என்ன செய்ய போகிறது அசீக்கிரமாய் வரப்போகிறது. அப்பொழுது நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி மாற்றுவாரு அது களிப்பாக சந்தோஷமாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அதனாலே நாம் இவ்வுலக பாடுகளை குறித்து அதிகமாய் அல்லது எண்ணி எண்ணி சோர்ந்து போய் கிடக்காமல் விழுந்து போய் கிடக்காமல் நாம மேல் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். அப்படித்தான் இயேசு பார்த்தார். ஏ இயேசுக்கு பிரச்சனை இல்லையா பாடுகள் இல்லையா அலலியா பிரச்சனை இல்லையா அவருக்கு எத்தனை பாடுகள். நாம் அவருடைய பாடுகள்ல எப்படி ஆகிவிட்டோம் பங்காளி ஆகிட்டோம். எப்படி பங்காளி ஆக முடியும் அவருடைய பாடுகளுக்கு நாம் எப்படி பங்காளி ஆக முடியும் நம்ம கொஞ்சமாவது கஷ்டப்பட்டாதான் அவருடைய கஷ்டத்துல நாம் என்ன ஆயிருக்கோம்னு அர்த்தம் பங்காளி ஆயிருக்கிறோம். அவருடைய கஷ்டத்துல அவருடைய பாடுகளை நம் பங்காளிகள் ஆக வேண்டும் என்றால் நம்ம கொஞ்சமாவது என்ன பட்டிருக்கணும் பாடுபட்டிருக்கணும் கஷ்டப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்டால் மாத்திரமே அவருடைய பாடுகளுக்கு நாம் எப்படி ஆகிறோம் அல்லது பங்காளிகளா மாறுகிறோம். அவர் எல்லாம் செய்தார். நீ பாத்தீங்கன்னா அந்த 12 எபிரேயர்ல எபிரேயர் 12 அதனுடைய 2 அவர் தமக்கு முன்பதாக இருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் தமக்கு முன்பதாக அந்த வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த மகிமையின் பொருட்டு இனிமேல் அந்த சிலுவையை தாண்டி அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதற்கு பிறகு அவர் எப்படி மகிமையாய் மாறப்போகிறார் என்கிற அந்த சந்தோஷத்தை அதை முன்னால வைத்து அவர் சிலுவைய என்ன செய்தாராம் சிலுவையை சகித்தார். சிலுவை என்ன செய்தாரு சகித்தார். ஏன்னா அவர் சிலுவையை மட்டும் பார்க்கல சிலுவையை மட்டும் பார்த்து சோர்ந்து போகல சிலுவைக்கு அப்புறமாய் அலலியா என்ன இருக்கிறது என்பதை அவர் கண்டு அலலியா அவர் என்ன செய்தாரு அந்த பாடுகளை அந்த சிலுவையை அவர் சகித்தார். அலலப்பா அலலியா ஆமென். அதான் சொல்றாரு பிதாவோடு நீங்க பார்த்தா அந்த 17 யோவான்ல அவர் பிதாவோடு செபிக்கிறார். யாரோடு ஜெபம் பண்றாரு பிதாவோடு கூட அவர் ஜெபம் பண்றார். 17
யோவான் 17 முழுவதும் இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு ஜபம். அந்த ஜபத்துல 17:5 அவர் சொல்லி செபிக்கும் போது என்ன சொல்றாரு, பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே உம்மிடத்திலே அதுல பிதாவோடு கூட குமாரனாய் கிறிஸ்து எப்படி அவர் மகிமையா இருந்தார் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே, அதுலயா அந்த பிதாவோடு கூட அவர் எப்படி மகிமையா இருந்தார், ஆனால் இந்த பூமியில நமக்காக அவர் வந்த போது அந்த எல்லா மகிமைய அவர் எல்லாம் என்ன செய்து நமக்காக ஒதுக்கி வைத்துட்டு நமக்காக அதை மாற்றி வச்சுட்டு இந்த பூமியில நமக்காக என்ன செய்தாரு, அவர் பாடுகளை அவர் வேதனைகளை நமக்காக சகித்தார். அல்லேலூயா. அதான் 5 சொல்றாரு, உலகம் உண்டாவதற்கு முன்னாலே உலகம் உண்டாவதற்கு முன்பதாக பிதாவே உம்மோடு கூட நான் எப்படி அந்த மகிமையாய் அல்ல எப்படி உம்மோடு கூட நான் இருந்தனோ அந்த மகிமையை எனக்கு என்ன செய்யும், மறுபடியும் என்ன செய்யும், 5 அந்த மகிமைய எனக்கு உண்டாயிருந்து அந்த மகிமையினால இப்பொழுது என்ன நீர் உம்மிடத்துல என்ன செய்யும் மகிமை, அந்த மகிமை எண்ணித்தான் அந்த சிலுவைக்கு அப்புறமாக அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு அந்த மகிமையை அவர் நினைக்கும் போது அலலியா இந்த சிலுவை ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி அதை என்ன செய்தாரு, அதை அவர் சகித்தார். அல்லேலூயா. ஏன் அதான் பார்க்கிறோம், இ உலக பாடுகள் அந்த ரோமர் 8 அதனுடைய 18 இந்த உலகத்துல இருக்கிற அலலி இந்த பாடுகள் அந்த அலலிய மகிமையான அந்த வாழ்க்கைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்பிட்டு பார்க்கவே முடியும், அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இக்காலத்து பாடுகள். 8:18 ரோமர்ல இக்காலத்து பாடு, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த கண்ணீர், இன்னைக்கு இருக்கிற அந்த பாடுகள், இன்னைக்கு இருக்கிற அந்த வேதனைகள், அதுலயே தேவ பிள்ளையே அது நீங்க போய் ஏசப்பா கூட பரலோகத்துல நடப்பீங்களா, அந்த தங்க தெருவில் நீங்க நடப்பீங்களா, அங்க மகிமையான வீட்டுல அங்கே அவரை நம்ம ஆராதிக்கும் போது இது அதோடு கூட ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பிரச்சனைகளுக்கு யாருக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. எத்தனை பேரு பிரச்சனை எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்றப்பா, நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சுனாலே பிரச்சனை தான் அல்லேலூயாப்பா. நாங்க ஊழியத்துல கடந்து வந்து 33 அல்லேலூயாப்பா. அதுக்கு முன்னால 3 பைபிள் ஸ்டடி படித்தோம் ராஜஸ்தான் அல்லிடம். அல்லேலூயாகத்தை 36 போயிடுச்சு அல்லப்பா. அல்லேலூயாப்பா. நீ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் திரும்பி பார்த்தால் சில சமயத்துல இருந்து அந்த ஆரம்ப நாட்களில் இருந்து நான் கடந்து வந்த அந்த பாதைகளை நம்ம நோக்கி பார்த்தால் அல்லேலூயா அது அமேன் முள்ளுகளில் நடந்து வந்த பாதைகள் அரப்பா. அல்லேலூயா. சில சமயங்கள்ல கண்ணீரின் அனுபவங்கள், சில சமயங்களில் ஏமாற்றப்பட்ட அனுபவங்கள், சில சமயங்களில் நம்மை பார்த்து ஏளனமாய் பேசுகிற அனுபவங்கள், எத்தனையோ வஞ்சிக்கப்பட்டு என்னென்ன எல்லாம் அல்லேலூயா அந்த கூத்துகளை பார்த்தால் அல்லேலூயாப்பா. எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள் அல்லேலூயாப்பா. இன்னைக்கு பாஸ்டர் வேறாருன்னா பெரிய ஆளா தெரியலாம் அரப்பா, அல்லேலூயாப்பா. ஆனால் இதுக்கு பின்னால இருக்கிற அந்த கண்ணீர், அந்த வேதனைகளை பார்த்தால் அல்லேலூயா ரப்பா. தேவ பிள்ளையே அது சாதாரணமானது அல்ல ரப்பா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை நாங்கள் அனுபவித்து அல்லேலூயா கடந்து வந்து ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆகினாலதான் நாம பேசுகிற அந்த வார்த்தைகள் ஜனங்களை என்ன செய்து அது தொடுகிறது, உடைக்கிறது. அல்லேலூயா ரப்பா. ஆமென். காரணம் நாங்கள் சும்மா அல்ல, என் வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறோம் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிற பிரைசலார். அல்லேலூயா. நாங்க அன்னைக்கு சோர்ந்து போகல, அன்னைக்கு என்ன செய்யல, சோர்ந்து போகல. அல்லேலூயா. தேவ பிள்ளையா அந்த சூழ்நிலையில அங்க சோர்ந்து போகல. சில சமயத்துல பார்த்தேன்னு சொன்னா அல்லேலூயா அவ்வளவு, அதாவது சொல்ல முடியாத சில போராட்டங்களை கடந்து போயிருக்கோம். ஆனால் அல்லேலூயா நாங்க சோர்வுக்கு என்ன செய்யல, சோர்வு சரீர பிரகாரமாய் அல்லது சில சோர்வுகள் வரலாம். அப்படி சொல்லாட்டும். நீ பார்த்தீங்கன்னு சொன்னா
அலலியா எங்களுடைய குடும்பத்துல நான் அலையில நாலு சகோதரிகள், நான் ஒரே பையன், ஒரே பையன். நாலு சகோதரிகளுக்கு மத்தியில ஒரு பையம்னா அது எவ்வளவு செல்லமா வளர்ந்துருப்பாங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்துல இருந்தவங்க தான் தெரியும். இப்படி சொல்லலாம், அல்லேலூயா அப்பா. அப்போ இவ்வளவு தூரம் அல்லேலூயா வாழ்க்கையில அல்லேலூயா அமீன் பிரச்சனை நம்ம சோறு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா அல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் என்ன செய்தாரு, அவர் நடத்தினார். பிரை சொல்லாட அல்லேலூயா அமீன். சிலரை கர்த்தருக்குள்ள நிறுத்தும்படியாய், ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியாய் கர்த்தர் நம்மையும் ஒரு கருவியா என்ன செய்திருக்கிறாரு, அவர் அல்லேலூயா பயன்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்றேன் பாரு, சோர்ந்து போக கூடாது, சோர்வுக்கு நாம இடம் கொடுக்கவே நாம கூடாதுங்கிறார். காரணம் அந்த 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல இப்ப நாம பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல 17வது வசனத்துல மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்துல நீங்க கூடிய இந்த உபத்திரவம். எப்படிப்பட்ட உபத்திரவம் சொல்றாரு, இது லேசான உபத்திரவம். நமக்கு என்ன உபத்திரவமா, எத்தனை பேரு அல்லேலூயா நம்ம படுற பட்ட பிரயாசம் ஒண்ணுமே கிடையாது. அப்போஸ்தலனாய் பவுல் 2 கொரிந்தியர் 11 அவர் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்றார். தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும் போதுதான் 2 கொரிந்தியர் 11:24 வாசித்தால் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்களை அவர் 24 இருந்தானே அல்லேலூயாப்பா. 23 to 26 நீங்க வாசித்தால் எத்தனை பட்டினி, எத்தனை கல்லறிவு அல்லேலூயா, எத்தனை நாசமோசங்கள், எத்தனை அல்லேலூயா பிரயாசங்கள், பாமை கஷ்டங்கள் அல்லேலூயா, இத்தனை பாடுகள். சில சமயத்துல அமே அந்த குளிர் தாங்க முடியாம அவர் அப்படியே மரணப்படுக்கையில கிடந்திருக்கிறார். அப்போ சொன்னேன் கண்ணானாயி அலெக்சாண்டர் அல்லது எனக்கு வெகு தீமை செய்தான் என்கிறார் தேவ பிள்ளையே. இத்தனை பாடுகளை நீங்க அந்த 2 கொரிந்தியர் 11:23 நான் வாசிக்கும் போது இத்தனை பாடுகளை ஒருத்த ஒரு மனுஷன் பட்டிருக்கான் சொன்னா அந்த பாடுகளை அனுபவிச்ச ஒரு ஆள் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:17 சொல்றாரு அதுல இந்த லேசான உபத்திரவம். இதெல்லாம் என்ன உபத்திரமா, லேசான லைட் அஃப்ளிக்ஷன், லேசான உபத்திரம். அதுவே பவுல் லேசான உபத்திரம் சொன்னா உங்க உபத்திரம் எப்படிப்பட்ட லேசான உபத்திரம் என்ன கிடையாது. இந்த 2 கொரிந்தியர் 11:23 இந்த உபத்திரமே அவருக்கு லேசான உபத்திரம் சொன்னால்தான். எத்தனை பேர் இந்த ராத்திரில சொல்றிய, என் உபத்திரம் ஒரு உபத்திரமே இல்லை, என் உபத்திரம் அத வாய்த்தரும் சொல்லவே கூடாதா அல்லையோ, என் உபத்திரம் ஒரு உபத்திரமே இல்லை. பல இட நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு வந்த பிரச்சனை மாதிரி யாருக்கும் வந்துடக்கூடாது, எனக்கு வந்துரு அல்லையா போராட்டமா யாருக்கும் வந்துடக்கூடாது. பவுல் யார்ட்ட போய் சொல்வாரு, எனக்கு வந்த பிரச்சனை யாருக்கும் யாருக்கும் வந்துடக்கூடாது. அல்லேலூயா தேவ பிள்ளை, இது நமக்கு லேசான, எத்தனை பேர் சொல்றேன், இது நமக்கு எப்படிப்பட்ட உபத்திரம், லேசான உபத்திரம். இது அதி சீக்கிரத்துல என்ன செய்யக்கூடியது, நீங்க கூடிய ஒரு உபத்திரவம். அல்லேலூயா நமக்கு அவருடைய வருகையில இதுதான் நமக்கு என்ன கொண்டு வர போகிறதா, அதிக கனத்தையும் மகிமையும் கொண்டு வர போகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவருடைய வருகையில அது என்ன வச்சிருக்கிறாரு, என்ன பலன்கள், பிரதிபலன்களை வச்சிருக்கிறார். அன்னைக்கு கிரீடத்தை வாங்குப்ப சந்தோஷம் இருக்குமா இருக்காதா, இருக்குமா இருக்காதா, அன்னைக்கு வாங்குப்ப சந்தோஷமா இருக்கிறப்ப இருக்குமா இருக்காதா, எத்தனை பேர் சொல்லி சந்தோஷம் இருக்கும். எங்க வாங்கும் போது, எங்க வாங்கும் போது, பரலோகத்துல வாங்கும் போது. பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு சின்ன தட்டு கையில வாங்கும் போது அது ஒரு பிரைஸ்ங்கிறது, அதாவது தட்டுன்னு அல்ல, அத ஒரு தட்டா நம்ம பார்க்கல. அதாவது என்ன பாட்டு படிச்சதுக்கு என்ன கிடைச்சிருச்சு, என்ன பிரைஸ், அவளுக்கு மட்டும்தான் எல்லா வாரமும் வந்தான்னு சொல்லி அவளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம், எனக்கு மட்டும் கொடுக்கல, அப்ப கிடைக்கலன்னா எப்படி இருக்குது, ரொம்ப துக்கமா இருக்குது. அலையிறப்பா அலையிறப்பா. அப்போ அம்மன் கிடைச்ச உடனே அத ஒரு தட்டா பார்க்காம எப்படி பாக்கு, அது ஒரு பிரைஸா, அது ஒரு மதிப்பா நம்ம பாக்குறோம். பிரைஸ் சொல்லுவோம்,
இத நம்ம இவ்வளவு மதிப்பா பார்த்தோம்னு சொன்னா, பரலோகத்துல நம்ம அப்பா நமக்கு தரும்போது அவர் கைனால வாங்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அதிக சந்தோஷம். அத கட்டுப்படுத்தவே முடியாது. அன்னைக்கு உங்க கால் தரையிலே நிக்காது. அப்ப ஆலமா அல்லேலூயா, அவ்வளவு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நாம் நினைத்தால் அல்லேலூயா, நாம எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதுல நாம சோர்ந்து போகாமல் அவைகளில நாம் கர்த்தர் என்ன செய்வோம், மகிமைப்படும். அதான் 34 சங்கீதத்துல முதலாவது வசனத்துல அவர் சொல்லும் போதே சொல்றாரு, அல்லேலூயா, நெக்காலத்திலும் நான் யார ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் என்ன செய்வேன், கர்த்தரை நான் எக்காலத்துல என்ன செய்வேன், நான் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன். ப்ரைஸ் தி லார்ட். அதான் பவுல் சொல்றாரு, ஆண்டவரே அல்லேலூயா, இயேசுவே, இந்த முள்ளை என்னை விட்டு என்ன செய்து போடும், எடுத்து போடும், முடியல ஆண்டவரே, தாங்க முடியல, வேதனையை தாங்க முடியல, இந்த பிரச்சனை, இந்த முள்ளை எடுத்து போடும். அல்லேலூயா. எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரா? 3 ஜெபம் பண்ணார். 2 Corinthians 12:9 அவர் சொல்லும்போது, அல்லேலூயா, உன் பலவீனத்தில் என் பலன் போனும், என் கிருபை உனக்கு போதும். என்னது போதும்? என் கிருபை உனக்கு போதுங்கிறார். அதாவது 2 காரியங்கள். 1, உங்க பிரச்சனையில இருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்க முடியும். விடுதலை கொடுப்பார். அவருக்கு சித்தம் இருக்கும் போது அந்த விடுதலையை கர்த்தர் தருகிறாரால். ஆனால் அவர் விடுதலையை தரலன்னு சொன்னால் அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்து அதிகமாய் தாங்குகிறது, அதை கடந்து போகும்படியா இரபா. உன் பலவீனத்தில் என் பலன், அப்படின்னா அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய, அந்த பிரச்சனையை கடந்து போகக்கூடிய பலத்தை யார் கொடுக்கிறாரு? கர்த்தர் தராரு. எத்தனை பேரு அல்லேலூயா, இதுவரைக்கும் கர்த்தர் தான் பலப்படுத்தினாருங்கிறீங்க. கர்த்தர் தான் பலப்படுத்தின. நீங்க ஒப்பிட்டு பாருங்க, அவிசுவாசி உங்களை ஒப்பிட்டு பாருங்க. உங்க பிரச்சனை அவிசுவாசி சந்திச்சிருந்தா இதுக்குள்ள என்னச்சுப்பா, தூக்கு போட்டு செத்துருப்பா. என்ன இருப்பா, அவ்வளவுதான், முடிச்சு, கதை முடிஞ்சு, அது என்ன, டென்ஷன் ஃப்ரீன்னு நினைக்கிறாள். இல்லைன்னா ஏதாவது பாய்சனை வாங்கி என்ன செய்யுது, சிலர் தூக்க ரொம்ப வேதனை வேணாம், தூக்க மாத்திரையை நிறைய இப்படி தூக்க மாத்திரை வாங்கி என்ன செய்யறது, அள்ளி போட்டு தண்ணியை குடிச்சது, படுத்ததுதான் போய் தொலைஞ்சோம். அதுக்காக யாரும் அள்ளி போட்டுறாங்கம்மா, அல்லேலூயா. ஆமே, அதுக்காக அல்ல நம்ம வாழ்க்கை, அதுக்காக அல்ல பாருங்க, அல்லேலூயா ரப்பா. இந்த தூக்க மாத்திரைக்கோ பாய்சனுக்கோ எலி மருந்துக்கோ அரளி கொட்டைக்கோ அல்ல, ஏன்னா அவர் பலப்படுத்துறாரு. என்ன செய்யறாரு அல்லேலூயா, அவர் பலப்படு. இது வரைக்கும் உங்களை பலப்படுத்தினவர் இன்னும் என்ன செய்வாரு, எத்தனை பலப்படுத்துவாருங்கிறீங்க, பக்கத்துல கை குடிச்ச சொல்லுங்க, இது வரைக்கும் பலப்படுத்தினவர் இனியும் பலப்படுத்துவார். 40:29 அவர் சோர்ந்து, ஏசாயா புத்தகம் 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்ய பண்ணுகிறாரா, பெருக பண்ணுகிறார் சத்துவத்தை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன கொடுக்கிறாரு, அவர் சத்துவத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறார். அல்ல, எதுக்காக? சோர்ந்து போகாத படிக்கும். அல்லேலூயா. அப்ப நாம் சோர்ந்து போகாத படிக்கு நமக்கு என்னத்தை தராரு, எத்தனை பேர் சொல்ல, நான் சோர்ந்து போகாத படிக்கு எனக்கு பலத்தை தாராரு, கத்தனை பலத்தை தாராரு. உங்களுக்கு எத்தனை தடவை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது கூட பாருங்க, இந்த பிசாசு பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையிலிருந்து திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமைக்கு கொஞ்சம் நல்லா தான் அவன் கொஞ்சம் ஃப்ரீயா போய்கிட்டே தான் இருப்பான். பெரும்பாலும் 100 ஸ்பீடில் போக மாட்டான். திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவன் ஒரு 40 ஸ்பீடில் தான் போவான். விசுவாசி வாழ்க்கையில குடும்பத்தில் ஆனால் சனிக்கிழமை வந்துருச்சுன்னா என்ன செய்வான், என்ன செய்வான், அவன் பவர்ஃபுல் ஆயிரும். விசுவாசி வீட்டில் போயிடுவான், பவர்ஃபுல்லா. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆயிடுச்சுன்னு என்ன ஆயிரும் பாருங்க, அதாவது முடி மாதிரி இருக்கும் பிரச்சனை, அது எப்படி ஆயிரும், யானை தண்டி ஆயிரும் பிரச்சனை. இது ஆக்கி விடுது யாரு,
நம்ம நினைக்கிறோம் அது இதுன்னு ஒண்ணும் கிடையாது. யாருதான் ஆக்கி விடுறது? அவன் தான் போட்டு அவன் படாத பாடு பட்டு ஊதி விட்டுருதான், பெருசாக்கி விட்டுருதான். அல்லேலூயா. அதான் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. அதை அறிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி ஆகிடணும், என்ன செஞ்சுக்கணும்? சோத்திரம் என்ன செய்யணும்? எத்தனை பேர் எல்லாத்திலையும் பிசாசுக்கு நீங்கள் இடம் கூடாதிருப்பு. யாருக்கு இடம் கூடாங்க? அப்ப அவன் தந்திரம் நமக்கு புரியணும். யார் தந்திரம்? இப்படிதான் வர, நம்ம நினைக்கிற மாதிரி அவன் வரமாட்டான். ரெண்டு கொம்பு வச்சு அவன் கருத்த உருவமா அழலியா கம்பளி மாதிரி பார்த்துக்கிட்டு ஏறுவ மாடு மாதிரி இதெல்லாம் சும்மா அவன் வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா அப்படித்தான் செய்வான். வித்தியாசமா அதை புரியக்கூடிய பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கிறாங்க? புரிஞ்சுக்கிட்டு அழலியா அவங்க வெட்டு விளக்கோட நினைக்கிறாங்க. ரவா பிரைஸ் தி லார்ட். இல்லன்னா என்ன செய்வாங்க? போட்டு சண்டை போட்டு ஆளு மல்லு கட்டி கடைசிக்கு ஆராதனை இல்ல, பின்ன என்ன இல்ல, ஜபம் இல்ல, பிற என்ன இல்ல, அல்லது சோத்திரம் இல்ல, ஒரே ஆத்திரம் தான். பிறகு யார் என்ன பேசினாலும் டென்ஷன்ல தான் இருக்கு. எத்தனை பேர் சொல்லு இன்னுமே கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன் சொல்லுங்க. இனிமே நான் எப்படி இருந்துக்கிறேன்? கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன். கொஞ்சம் கைத்துக்கு சொல்ல, நான் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன். கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன். அவர் பலம் பலவீனனுக்கு என்ன கொடுக்கிறாரு? பலத்தை கொடுக்கிறாரு. சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்கிறாரு. சில சமயத்தில் அவர் நம்மளை வந்து அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்கள் அது மேல நடக்கிறதுக்கு நம்மள பலத்தை தருவார். அந்த 14 அதிகாரம் மத்தையில இந்த பேதுரு யாரை பார்த்து, அல்லேலூயா, பேதுரு இயேசுவை பார்த்து பேதுரு பார்த்து சொல்றாரு, நீரானால் நான் தண்ணியில என்ன செய்யணும், நானும் உண்மை போல நடக்கணும். அவர் நடன்னு சொல்லிட்டார். அவன் என்ன செய்ய, 14 அதிகாரம் 29 வசனத்துல வாசித்தால், அவன் நீர் என்றால் நானும் என்ன செய்யணும், நானும் நடக்கணும். அப்ப நட என்ன செய்ய சொல்றாரு? நட நட நீ நடப்பா. நம்மள கடல் இன்னைக்கு நடக்கல, கடல் மாதிரி பிரச்சனை மேல நம்மளை நடக்க வைக்கிறார் அப்பா. எத்தனை பேர் கடல்ல நடக்காட்டலும் கடல் மாதிரி பிரச்சனைக்கு மேல நம்மளை நடக்க அவர் பலப்படுத்துகிறார் அப்பா. அல்லேலூயா. கடல் மாதிரி பிரச்சனையில நீங்க நடந்தாலும் அல்லேலூயா நீங்கள் முங்கி போகாதபடிக்கு அவர் உங்களை நடக்க 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 அல்லேலூயா அவர் என்ன செய்வாரு, உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அப்பா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேரு நம்மளை கடல் மாதிரி நடக்கணும். கடல்ல யாவன் நடந்த போது நடக்கிற நீங்களும் நடந்துட்டு தான் இருக்கே தனம். எத்தனை பேர் கடல்ல நடந்த மாதிரி நான் நடந்துட்டு தான் இருக்கீங்க? உங்க கடல் என்னது? பிரச்சனை தான் உங்க கடல். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை அப்படி நடக்க அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் பலப்படுத்திருக்காரு, கிருபை தந்திருக்கிறாரு அப்பா. அல்லேலூயா. அப்ப நம்மளை நாமளே என்ன செஞ்சுக்கிறோம்? நம்மளை நாமளே தைரியப்படுத்திக்கணும். 1 Samuel 30 அதிகாரம் அதனுடைய 6 வசனத்துல பிரச்சனைகள் அதிகமாய் வந்தபோது தாவீதோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் தாவீதை கொல்லும்படியாய் கையில என்ன எடுத்தார்கள்? அல்லேலூயா கல்லுகளை எடுத்தார். தாவீது என்ன செய்யும்படியாய்? அல்லேலூயா கொல்லும்படியாய். ஆனால் அல்லேலூயா 1 Samuel 30:6 கடைசியில வாசிக்கிறோம், தாவீதோ தன்னை தன் தேவனாய கர்த்தருக்குள்ள தன்னை என்ன செய்து கொண்டார், தன்னை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா தேவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்ப நீங்க யாருக்கிட்ட ஓடி வரணும்? யார்கிட்ட வரணும்? அவர்கிட்ட வரணும். அவர்கிட்ட நம்மளை ஜபத்துல நம்மளை என்ன செஞ்சுக்கிறோம்? திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதபடி கவலைப்படாதபடி. பிலிப்பியர் 4:6-7 வாசித்தால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு யாற்று தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாத்தையும் ஜபத்துல நீங்கள் தெரியப்படுத்துங்கள். 18 Samuel 6 வசனத்துல அவர் தன்னுடைய ஜபத்தை அங்கே காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் நெருக்கத்தில் நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? அல்லேலூயா. 18 Samuel அவருடைய 6 வசனத்துல 18 Samuel
எனக்கு உண்டான 18 ஆறாவது வசனத்துல எனக்கு உண்டான நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் சத்தத்தை கேட்டார். அப்படின்னா அப்படின்னு என் சத்தத்தை கேட்டார்னா எனக்கு பதில் தந்துட்டாரு. எத்தனை பேரு பிரச்சனைகள் வரும்போது நான் சோம் பண்ணுவோம்னு சொல்றீங்கறப்பா? அல்லேலூயா. சோம் பண்ணி ஜெயம் எடுப்பீங்களா இல்ல கணத்துல கைய வச்சுட்டு வான்னு இருப்பீங்களா ரப்பா? எத்தனை பேர் சொல்றா சோம் பண்ணி ஜெயம் எடுப்பேப்பா? நீங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது வான்னு கணத்துல கை வச்சுட்டு கூடாது, சோம் பண்ணி ஜெயம் எடுக்கணும். சோம் பண்ணி ஜெயம் எடுக்கட. அல்லேலூயா அல்லேலூயா. ஜபம் பண்ணி ஜெயம் எடுக்க சொல்ற, அந்த ஜபத்துக்கு வல்லமை உண்டு. என்ன உண்டு? ஜபத்துக்கு வல்லமை உண்டு. சில சமயத்துல உங்களை உற்சாகப்படுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம், நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நீங்க என்ன செய்யலாம்? முழங்கால் போட்டு என்ன செய்யலாம்? அவற்றை சொல்லலாம். அவர் எப்பவும் கூட இருக்கார் உங்கள்கிட்ட. பேசலாம். நாம் சகாயம் பெறும்படியாய் அவருடைய கிருபையின் ஆசனத்திற்கு என்ன செய்யலாம்? தைரியமாய் சேரக்கடவும். அது மட்டுமா, அமே எபிரேயர் 13 அதிகாரத்துல அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை என்ன செய்வதில்லை, கைவிடல், அவர் கூடவே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. நாம் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கும், அதிகமாய் செய்கிற கர்த்தர். அதனால சொல்ல வேண்டியது யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்? எத்தனை பேர் நான் ஜபத்துல எல்லாம் யார்கிட்ட சொல்லுவேன்? சொல்லுவான். நான் எல்லாம் நான் ஆண்டுட்டு சொல்லிடுவேன் ஜபத்துல சொல்லுவேன். பல சமயம் என்ன செய்யற, சில பேர் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, ஆனா யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க? ஆண்டுட்டு சொல்ல மாட்டாங்க. ரெண்டு அனுபவங்கள் உண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஒண்ணு, பிரச்சனைகள் வரும்போது ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுவாங்க சில பேர், சோம் பண்ண மாட்டாங்க. ஆனா வேற சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியும், யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டு பிரச்சனைய காட்டிக்கிறவே மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா, வீட்டுல அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட். எதை ஆண்டவர் நேசிக்கிறாரு? ஊரெல்லாம் சொல்றதுக்கு நேசிக்கிறாரா இல்ல அவர் பாதத்துல கிடக்கிறத அவர் நேசிக்கிறாரா? ரபா எதை நேசிக்கிறாரு, எதை ஆண்டவர் விரும்புறாரு? அவருடைய பாதத்தில் இருக்கு. நீ பாரு, இந்த மொபைல் வந்துருச்சு, அது ஒரு கேடுகட்ட ஒரு மொபைல். அது அது அதுலயும் நல்லதுக்கு கொஞ்சம் பயன்படுது, ஆனா எதுக்கு அதிகமா பயன்படுது, கெட்டதுக்கு அதுல அதிகமா பயன்படுது. ஒரே அதுல என்னது, அந்த வாட்ஸ்அப்னா என்ன, என் எத்தனையோ அப்பு வந்துருச்சு, பேஸ்புக் அண்ண புக்கு, அதுல என்னது கணக்கிலாம போயிருக்கு. இனியும் புதுசு புதுசா என்ன உண்டாக்கலாம் பாக்குறோம். உடனே ஒரு செகண்ட்ல உலகமெல்லாம் போதும். என் உலகமெல்லாம் நீ சுவிசேஷத்தை பண்ணி பாருங்க, அது பார்க்க மாட்டான். தேவ பிள்ளை, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி அல்ல. நாம அவர் பாதத்துல விழுந்து ஜபத்துல அவர்கிட்ட நாம அறிக்கை பண்ணுகிறோம். என் நெருக்கத்துல நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? எத்தனை பேரு நான் கர்த்தர்ட்டதான் சொல்லுவேன் கிரேகரம், நல்ல சொல்லுங்க, நான் கர்த்தர்ட்டதான் சொல்லுவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில சில ஓட்டல் எழுதி போட்டிருப்பான், நல்லா இருந்தா எல்லாத்தையும் சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா எங்கிட்ட மட்டும் சொல்லுங்கன்னு ஒரு போட எழுதி போட்டிருப்பான் ஓட்டல். அல்ல இல்லையா, இந்த ஓட்டலுக்காரனே இவ்வளவு சொல்ல முடியும்னு சொன்னா ஆண்டவர் சொல்ல முடியுமா? முடியாதா? அல்ல இல்லையாரா, நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லுவேன். வாழ்க்கை நல்லா அருமையா இருந்துச்சுன்னா கர்த்தரைங்களை ஆசிரிச்சார், கர்த்தரைங்களை எடுத்து வச்சு. ஆனா பிரச்சனைனா யார்கிட்ட மட்டும் சொல்லுங்கிறாரு, யார்கிட்ட மட்டும் சொல்லு, யார்கிட்ட மட்டும் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகினால நம்மள அல்லி ஒன்னு ரெண்டு காரியங்கள் மட்டும் வாசித்துட்டு நம்ம வேதவசனத்துல அவர் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு, நீங்க அப்போஸ்தலர் 20 அப்போஸ்தலர் 32 வசனத்துல இந்த அப்போஸ்தலனாய் பவுல் கஷ்டப்படுகிற உபத்திரவங்களை சந்திக்கிற விசுவாசிகளை அவர் சொல்றாரு, நாங்கள் நான் யாருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேங்கிறாரு,
யாருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு? 20:32 இப்பொழுது சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபை உள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் பாருங்க விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, உங்களை நான் தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய ஒரே ஒரு ஆசை, அல்லேலூயா ராபா, நெருக்கப்படுகிற கஷ்டப்படுகிற பிள்ளைகளை யார் கையில ஒப்பு கொடுத்துடணும்? தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும். அதுக்குள்ள வந்தாச்சுன்னு வைங்க, சோர்வுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அந்த வசனம் உங்களை தேற்றும், அந்த வார்த்தைகள் நம்மளை தேற்றும். சொர்ந்து போவாத, பலப்படு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடல. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமா விளங்கும், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. இதெல்லாம் நம்ம மறுபடியும் அலலியா அந்த மாடு வாய்க்குள்ள அசை போட்டு உள்ள தின்னு பாருங்க. மாடு ஆடு திங்கிறது வேற, மாடு திங்கிறது வேற. மாடு என்ன செய்யும்? இந்த ஆடு வந்து நுனி புல்லு மட்டும்தான் என்ன செய்யும், அப்படியே கட் பண்ணிட்டு போவோம். ஆனா இந்த மாடு என்ன செய்யும், அது அடியோட புழு உள்ள உள்ள போட்டுக்கிட்டே போயிடும். ஆனா எல்லாம் உள்ள அள்ளி போட்டுட்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்கிறோம். படுத்துக்கிட்டு என்ன செய்யும், உள்ள கிடக்கிறதெல்லாம் வெளியில கொண்டு வரும். உள்ள கிடக்கிறது என்ன செய்யும், வெளியில கொண்டு வரும். அதை அப்படியே கொண்டு வந்து வாய்க்குள்ள மறுபடியும் அதை அப்படி கொண்டு வந்து அரைச்சு அரைச்சு என்ன செய்யுது, ஆசை போட்டு டேஸ்ட் அப்புறம் உள்ள போ. அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு அனுபவம் இல்லையா? அப்ப நம்ம வீட்டுல போன உடனே என்ன செய்யணும், என்ன செய்யணும், அசை போடணும். என்ன போடணும், அசை போடணும், தியானிக்கணும், கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், அதை நீங்க ரெண்டு எழுதி வச்சா தானே தெரியும் வீட்டுல போய் பார்க்கறதுக்கு. ஏன் வெளியில போகக்குள்ள பிசாசு என்ன செஞ்சிருவான், பிடிங்கி விட்டுருவான். அவன் பிடிங்க, அவனுக்கு அந்த இஷ்டமே கிடையாது நீங்க வசனத்துல போகணும்ட்டு. அதனால என்ன செய்யணும், கொஞ்சம் என்ன செய்யணும், ஒரு பேப்பர் ஒரு பேனாவோட டைரியோட வந்து என்ன செய்யணும், அதை எழுதிக்கணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். வீட்டுல போய் என்ன செய்யணும், அதை வாசித்து பார்க்கணும். ஆண்டவர் தொடர்ந்து பேசுவார். பிரைஸ் லார்ட். ஒரு வசனத்தை வாசித்து ஆரம்பம் அது இல்லையா, அமீன். ரெண்டு அமீன். மறுபடியும் வசனத்தை பற்றி ரெண்டு தசனம் நினைக்கிறேன். 2:17 17 உங்களுக்கு இருதயங்களை தேப்பி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியில என்ன செய்யணும், எல்லா நல்ல வசனத்திலையும் நற்கிரியில நீங்க சிறப்படணும். பவுல் தெசலோனிக்கா சபைக்கு சொல்றாரு 2:17 நீங்கள் எல்லா நற்கிரியைகளிலும் நல்ல வசனத்திலும் என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஸ்திரப்படணும். சொல்லுங்க, நான் நற்கிரியையிலும் நல் வசனத்திலையும் ஸ்திரப்படும் நேத்திரபேர் சொல்லுகிறாபா. அல்லேலூயா. அப்படி ஸ்திரப்பட்டால் நாம் வலுவாதபடிக்கு அவர் நம்மை நிறுத்துவார். அபஸ் யூதாவின் புஸ்தகம் 24 யூதாவின் புஸ்தகம் 24 அல்லது யூதாவின் புஸ்தகம் 24 வலுவாதபடி உங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமேளும். வலுவாதபடி காக்க வல்லவர் அபஸ். எத்தனை பேர் நம்மளை வலுவாதபடி காக்க வல்லவர் சொல்றீங்கிறப்பா, என்ன சொல்றது 24 அவர் உங்களை வலுவாத படிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யாத படிக்கு, விசுவாசத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வலுவாத படிக்கு நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார் ரபாஷா. அல்லேலூயா. எத்தனை பேரு பிசாசு உங்களை வலுவ வைக்கணும்னு பாக்குறான், என்ன உங்களை வழி போகிற விசுவாசியா ஆக்கணும்னு பார்க்கான். ஆனா கர்த்தர் உங்களை வலுவாதபடிக்கு இது நாள் வரைக்கும் நாங்க தாங்கல, வலுவாதபடிக்கு உங்களை நாங்க தாங்கல, நாங்க நிறுத்தல, வலுவாதபடிக்கு அவர் நிறுத்தினார். அவருடைய நல்ல வார்த்தைகள் நிறுத்தியது ரபா. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் வழி போகாதபடிக்கு என்னை அல்லேலூயா நிறுத்த வல்லவராயிருந்தது, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ பேர்கள் விழுந்து போனாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பிரச்சனை வந்தபோது, சில போராட்டங்கள் வந்தபோது, யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்ட்டு
சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் சோர்ந்து போய் அதோட முடிஞ்சு போகிறார்கள். ஆராதனை இல்லை, ஜபம் இல்லை, அதுலயா வேத வாசிப்பு இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல் முடிந்து போகிறார்களா? ஆனால் இன்னைக்கு நாம் வாசித்து நாம் எழுந்து ஆண்டிருக்கிறான் என்று சொல்வோம்.